me a god. You call me a god. இந்தியாவில் படித்தா மட்டும் பெரிய ஆள் ஆயிடலாம்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பாஜக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி என்ன பிரசாத் ஆச்சு அப்படின்னு கேட்டால் நீட் எக்ஸாமில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேர்வுகளையும் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான உண்மை சம்பவம் தான் அன்னைக்கு வெளியாயிருக்கு. இது படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களை முழுக்க முழுக்க காயப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். ஏண்டா கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவுடைய தாலியெல்லாம் அடகு வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள மிச்ச வச்சுருக்கக்கூடிய சாப்பாடை அதை சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக. படித்தா வாழ்க்கையில் பெரியார் ஆகிடலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டால் என்னால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செய்யலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க பேர் வந்து பூஜா. இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா இப்போது ஜூனியர் கலெக்டராக இருக்காங்க, ஐஏஎஸ் கேடரில் பாஸ் ஆகியிருக்காங்க 2022 கேடர். இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே வரும். இவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அதில் 841 மார்க் வாங்கியிருக்காங்க. நல்ல மார்க் தானேப்பா வாங்கியிருக்காங்க, அப்புறம் என்ன, ஐஏஎஸ் கேட்டரில் பாஸ் ஆகியிருக்காங்க, உண்மை தானே? ஐபிஎஸ்னால் கூட நீங்கள் வந்து ஏதோ ஏமாற்றி வந்து நம்ம அண்ணாமலை மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஐஏஎஸ் தானே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே வரும். இவங்க எப்படி தெரியுமா இந்த ஜாபுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க, ஓபிசி கேட்டருக்குள்ளே இவங்க நுழைஞ்சிருக்காங்க. எப்படி இந்த கேட்டருக்குள்ளே இவங்க நுழைய முடியும் அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது, இந்த கேட்டகரிக்குள்ளே இவங்க வரணும் அப்படின்னா இவங்களுடைய அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார், இவங்க அப்பா யார், அவங்க இராணுவத்தில் பணியாற்றுறவங்களா இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே வராங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அப்போது இவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது தான் பெரிய அளவிலான பிரச்சனைகள் வெடிக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க. போஸ்டிங் போட்டது எங்கே அப்படின்னா புனேயில் போஸ்டிங் போடுறாங்க. புனேயில் போஸ்டிங் போட்டதுக்கு பிறகு இவங்க அந்த இடத்துக்கு நேரடியாக போய் வேலை பார்க்கணும். வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய அவங்களுக்கு கீழே இருக்காங்கல்ல, அந்த ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எனக்கு எந்த ரூம் ஒதுக்கியிருக்கீங்க, எனக்கு எந்த இடத்துல வந்து சீட்டு போட்டு உட்கார வச்சுருக்கீங்க, எனக்கு எந்த மாதிரி கார் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விஐபி அந்தஸ்தில் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு யாருப்பா, ஒரு ஜூனியர் கலெக்டர் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க, இவங்க யார், என்ன ஏது, இவ்வளோ தூரம் ப்ரெஷர் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டைம்ஸ் ஆஃப் இண்டியா, ஹிந்து உள்ளிட்ட பேப்பர்ஸில் எல்லாத்தையுமே ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்ச நபரே வந்து அதை வெளியிட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போது அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்பா யார், என்ன ஏது அப்படின்னு விசாரிப்பாங்கல்ல. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த நிர்வாகத்துறையில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குரிய அந்த கேட்டருக்குள்ள நிர்வாகத்துறையில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் இந்த அம்மா வந்து ஐஏஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வெளியில் வருது. ரெண்டாவது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இவங்க போஸ்டிங் ஆகியிருக்காங்க, ஓபிசியில் கேட்டரில் வந்திருக்காங்கன்னா அவங்க அப்பா வந்து 800,000 ரூபாய்க்கு உள்ள சம்பளம் வாங்கணும். ஆனால் அவங்க அப்பா வாங்கக்கூடிய சம்பளம் வந்து 45 lakhs ஒன் இயருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் வந்து அவங்களுடைய வருமானங்கிறது இவ்வளவு தூரம் இருக்கே அப்படிங்கிற கேள்விகள் வேற எழுந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க அந்த பொண்ணை பற்றின ஒரு பர்சனல் இமேஜ்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க யார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது அவங்க கண் பார்வை திறன் இல்லாத மனக்குழப்பமுடைய ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேட்டகரியில் இருக்குது. என்னப்பா இது, இது வேற தன்னை ஒரு மாற்றுத்திறனாளியாக வந்து அவங்க காமிச்சிக்கிட்டு அந்த கேட்டரில் வேற உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஓபிசி அப்படின்னு சொன்னதும் பொய்யான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அவங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணு வந்து மாற்றுத்திறனாளியே கிடையாதான். அப்போது இப்படி வந்து ஏமாற்றிக்கிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வு எழுதி சாதி ரீதியாகவும் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பையும் பறிச்சிடுறாங்க.
மாற்றுத்திறனாளிகள், அதாவது நம்முடைய சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களும் மேலே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு 3% இடஒதுக்கீடுலாம் இருக்குது. இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகள் கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் தன்னால் பிறருக்கு உதவ முடியுங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதெல்லாம் நிர்வாக சீர்திருத்தம் செய்யக்கூடிய இடங்கள். அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி வந்து அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா ஒரு போஸ்டிங்கில் வந்து உக்காந்துட்டு இவங்க இந்த அட்டூழியம் பண்ணுறாங்க. அதுவும் தன்னுடைய தன்னுடைய ஆடி காரில் வந்து பார்த்திங்கன்னா சைரன் ஒழிச்சபடி வந்திருக்காங்க. போஸ்டிங் வந்து ஆன உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து பார்த்திங்கன்னா பூனேவினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுகாஸ் திவால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஜூனியராக ஒருத்தவங்க போஸ்டிங்க்கு வந்தாங்க, அவங்கள வந்து வாசிம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்க்கு நான் சேஞ்ச் ஓவர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னடா இது புது கருமாந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளரும் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. வரக்கூடிய ஜூலை மாதம் வரைக்கும், அதாவது 2025 ஜூலை வரைக்கும் அந்த அம்மா வந்து அந்த இடத்துல போஸ்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தலைமைச் செயலாளர் உருவாக்கி கொடுத்துருக்காரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ரெக்வஸ்ட் அடிப்படையில். ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கீழே ஒரு ஜூனியராக ஒரு போஸ்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பந்தா, அதுவும் ஆடிக்காரில் போயிருக்காங்க. ஆடிக்காரில் வந்து பார்த்திங்கன்னா விஐபியோடைய நம்பர். இது எல்லாமே இவங்க அப்பாவோட தயவில் வாங்கிறது. அப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் பறிக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டையும் பறிக்கிறீங்க. இப்படி படித்து மார்க் வாங்கி அதில் கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய சாதாரண ஒரு நடுத்தர குடிமகனாகட்டும் ஒரு ஏழை மாணவனுடைய கனவுகளையும் பறிக்கிறீங்க. இது எல்லாம் நடக்கிறது யாருடைய ஆட்சியிலனா, பாஜக அப்படிங்கிற இந்த அரசு ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சி. ரெண்டாவது, மோடியை நம்ம தான் பெரிய கிங்கு கிங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவில் போய் புட்டினெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு வராரு, ஆஸ்திரேலியாவில் போய் பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய பிரதமரை போய் பார்த்து பேசிட்டு வராரு, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஆஸ்திரேலியா நாட்டுக்கு அவர் போய் அவர் பேசிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து ஆஸ்திரேலியா நாடு உருவாகிறதுக்கு காரணமே நேருதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. தலைவர் வந்து இந்த 2 நாடுகளுக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டே வந்தார். கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அப்படி வரும்போது தான் தெரியுது, கேமரா முன்னாடி அந்த ஃப்ளைட்டு முன்னாடி யாருமே கிடையாது, வரவேற்கிறதுக்கு நட்டா கூட வரலை. அவருடைய பதவியே இங்கே வந்து ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்கை பிடிக்கிறதுக்கு மோடியை வந்து ஏஜ் காரணமாக உரம் கட்டிட்டு ஜேபி நட்டாவை வந்து பிரதமராக உட்கார வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஐஏஎஸ் கேடரில் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல இவங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நம்முடைய இந்திய பார்லிமெண்ட்டை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு, அவருடைய பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா இல்லை, அவர் பேர் ஆம் பிர்லா, எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவார். பிர்லாவுடைய பொண்ணு வந்து மாடலிங்கில் படிச்சிருந்தாங்க, அவங்க திடுத்து பொண்ணு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஐஏஎஸ் பாஸ் ஆனாங்க. இதெல்லாம் எப்படிங்கிற கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்தியாவில் எழுதக்கூடிய தேர்வுகளில் காசு கொடுத்தா தான் பாஸ் ஆக முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிட்டு ஐபிஎஸ் ஆனால் கூட அந்த ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டுட்டு கட்சி பணியாற்றி ஸ்பெயின்லையும் லண்டன்லையும் இங்கே இருக்கக்கூடிய கருப்பு பணத்தைலாம் கொண்டு போய் அங்கே போய் லண்டனில் படிக்க போகிறேங்கிற பேரில் 6 மாதத்துக்கு பயணித்து அங்கே போய் வெள்ளப்பணமாக மாற்றிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியான திறமையான அதிகாரிகள் தான் நம்ம நாட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தான் நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்தியாவை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்தியினுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.